வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் மக்களே. நீங்கள் வந்து எவ்வளவோ அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி அன்பாக்சிங் பண்ணுவாங்க, அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி அன்பாக்சிங் பண்ணுவாங்க, நிறைய பொருட்கள் அன்பாக்சிங் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு ஸ்பீடு போஸ்ட்டை தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இந்த ஸ்பீடு போஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஒரு பழமையான சில பொருட்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, காயின்ஸ் இருக்குது. ராஜராஜ சோழன் காலத்து காயின்ஸ் ரெண்டு காயின் இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் அவர் காலத்து காயின் ஒரு காயின் இருக்குது. மைசூர் மகாராஜா அவர் காலத்து ஒரு காயின் இருக்குது. ஸோ இந்த காயின் சம்மந்தமான சில விஷயங்களை வந்து தெளிவாக பேச போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பிரிக்க போகிறோம் இந்த பார்சலை. மொத்தம் நாலு காயினுங்க. இந்த காயினை பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டும் சோழர் காலத்து காயின். இந்த இடத்துல இது ரெண்டும் சோழர் காலத்து காயின். இப்போ இந்த காயினுக்கான ஒரு தகவலை நான் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து செப்பு காசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவு நார்மலான வெயிட்டாக தான் இருக்குது. ஈழக்காசு செப்பு காசு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் வந்து இலங்கையை வெற்றி கொண்டதுக்கு பின்னாடி தான் இந்த காயினை வந்து அவர் வந்து அச்சிட்ருக்காரு. இப்போ இந்த காயின் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கிடைக்குது. தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் தோண்டும் போது கிடைக்குது. இப்போ இந்த காயின் வந்து இன்னும் நல்ல தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, வந்து இந்த காயினில் வந்து திரிசூலம் இருக்கும், அதே மாதிரி வந்து பூ இருக்கும், கிங் உட்காடுறதுக்கான அந்த அரசர் உட்காடுறதுக்கான ஒரு சேர் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அது வந்து உங்களுக்கு படத்துலேயே வந்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அது இந்த காயினுடைய ரேட் அப்படின்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, வெறும் வந்து 150 ரூபா தான் ஒரு காயினுடைய ரேட் அப்படிங்கிறது. 150 ரூபா தான். அவர் வந்து எனக்கு சப்ளை பண்ண ஆள் வந்து அவர் பேர் வந்து ராஜேந்திரகுமார். இந்த இருக்கு அவருடைய அட்ரஸ் இந்த காமிக்கிறேன் உங்களுக்கு. அவர் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாமே வந்து டெலிவரி போஸ்ட் பண்ணுறாரு. இதை அவர் ஒரு பிஸ்னஸாகவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு காயின்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால இதை நான் வாங்கினேன். ஒரு 1000 வருஷத்து பழமையான காயின் வந்து இப்போ நான் வாங்கியிருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். இதில் ஒரு திருப்தி அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு காயின் முடிஞ்சு, இது ரெண்டுமே சோழர் காலத்து காயினு. அதுக்கப்புறம் வந்து இந்த காயின்ல இதில் பார்த்தீங்க அப்படின்னா யானை போட்டிருக்கு. இது நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. இதில் யானை இருக்குது. இந்த காயினில் வந்து யானை இருக்குது. யானை காயின் வந்து மைசூர் மகாராஜா அவருடைய காயின் இது. ஆமாம், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் மெட்டலுங்கிறது ஒரே விதமான மெட்டல் தான் இந்த மெட்டல். ஆமாம், வீடியோவில் சரியாக தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து தனிப்பட்ட படமாக கூட அதில் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து மைசூர் மகாராஜா காயின். இங்கே வந்து சும்மா லைன்ஸ் தான் போட்டிருக்காங்க, இங்கே வந்து யானை படம் போட்டிருக்காங்க முடிஞ்சு. அதற்கப்புறம் இந்த காயின் வந்து கிருஷ்ணதேவராயர் காயின், அதாவது விஜயநகர பேரரசு அப்படின்னு சொன்னாங்கல்ல, விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் அவருடைய காயின். இந்த காயின்ஸில் வந்து எப்படின்னா, இங்கே வந்து இதில் வந்து சரியான உருவம், ஒரு உருவம் இருக்குது, ஆனால் என்ன உருவம் தெரியல. இந்த இடத்துல வந்து அவங்களுடைய எழுத்துக்களை வந்து பதிவிட்டுருக்காங்க, சின்ன சின்ன எழுத்துக்களாக இதில் இருக்குது. இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் அதிகமாக சொல்லாட்டால் கூட உங்களுக்கு வந்து
அந்த வீடியோவுடைய சைடுலேயே அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் அதையுமே நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த காயின்ஸ் ரிலேட்டடான தகவல்களை வந்து நான் முழுமையாக கொடுக்குறேன். மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம். நன்றி.